ஓ சம்பவம் தளபதி விஜய் ஷாருக் கான் ரெண்டு பேரும் ஒரே படத்தில் அதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கேட்பீங்க. இது பார்த்தீங்கன்னா வந்து டைம்ஸ் ஆஃப் இந்தியாவிலே சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வீடியோவில் வந்து ஃபுல்லாக பாருங்கள், அப்புறம் தெரிஞ்சுப்பீங்க தளபதி விஜய் ஷாருக் கான் ரெண்டு பேரும் ஒரே படத்தில் இருக்க போகிறாங்களா இல்லையான்றத. அந்த வீடியோவில் இருந்து ஏற்றாயிலாம் அதுக்குள்ள நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. வீடியோவில் இருந்து ஏற்றாயிலாம் தளபதி விஜய் அண்ட் ஷாருக் கான் ரெண்டு பேரும் ஒரே படத்துலையா அப்படின்னு கேட்கும்போது உங்களுக்கு எவ்வளோ ஷாக்கோ அதே மாதிரி தான் எனக்கும் ஒரு ஷாக்கு. ஸோ நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விஷயம் தான் ஃப்ளைட்டாக பற்றி விட்டானுங்க. இன்னைக்கு பயங்கரமாக தீயாக பற்றிக்கிட்டு இருக்கு இந்த ஒரு விஷயம் தான் சோஷியல் மீடியாக்கள். என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து தளபதி விஜய் அண்ட் ஷாருக் கான் ரெண்டு பேருமே ஒரே படத்தில் வரப்போகிறாங்க. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாருமே தெரியும் ஜவான் படத்தில் தளபதி விஜய் ஒரு கேமியோ பண்ணுறதா இருந்தது. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு எல்லாருமே தெரியும். பட் இது பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு டூயல் ஹீரோ கான்செப்டில் ரெண்டு பேரும் ஒன்றா நடிக்க போகிறாங்க. அதனால் நம்புற மாதிரி இருந்துச்சுட்டு உங்களுக்கு எல்லாருமே தெரியும். பட் இதை பார்த்தீங்கன்னா டைம்ஸ் ஆஃப் இந்தியன் ஆர்டிகல் மட்டும் இல்லாமல் நேற்று எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து எல்லாருமே இதை போட்டு கிழிச்சிருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து சங்கர் அவர்கள் பிரம்மாண்ட இயக்குனர் அப்படின்னு சொன்னாலே சங்கர் தான் நம்ம எல்லாருமே ஞாபகம் வருவார். அவர் பார்த்தீங்கன்னா ஆர்சி 15 ராம் சரண் 15 அண்ட் அதுக்கப்புறமா வந்து இந்தியன் 2 இது ரெண்டு படத்தையும் எடுக்கிறார் பார்த்தீங்களா. அவர் பார்த்தீங்கன்னா வந்து இந்த ரெண்டு படத்தையும் எடுத்து முடிச்சதுக்கப்புறமா தளபதி விஜய் அண்ட் ஷாருக் கான் ரெண்டு பேருக்கும் சேர்த்து ஒரு டூயல் ஹீரோ கான்செப்ட், அதுவும் ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவி, அண்டர் வாட்டர் மூவி மாதிரி ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவி வந்து நம்மளோட சங்கர் அவர்கள் டெவலப் பண்ணியிருக்காராம். இந்த கதை பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருக்குமே நரைட் பண்ணப்பட்டு தான். அண்ட் இந்த கதை ஒன்ஸ் ரெண்டு பேருமே ஓகே சொல்லிட்டாங்களா, ரெண்டு மிகப்பெரிய ப்ரொடக்ஷன் ஹவுஸ் காசு கூட தயாராக இருக்கிறாங்களா, அதுவும் ரொம்ப பாப்புலரான ப்ரொடக்ஷன் ஹவுஸ் தான். அண்ட் இந்த படத்துக்கான பட்ஜெட்டே திட்டத்தில் 900 கோடிக்கு மேலே, அதாவது திட்டத்தட்ட 900 crores. ஸோ அவ்வளோ வரணும் வந்து இன்வெஸ்ட் பண்ண தயாராக இருக்கிறாங்களா. சில சங்கர் அந்த அளவுக்கு ஒரு இன்னோவேட்டிவான ஒரு ஸ்கிரிப்டை வந்து ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷனுக்காக தளபதி விஜய் அண்ட் ஷாருக் கான் ரெண்டு பேரும் வச்சு ஒரு டூயல் ஹீரோ கான்செப்டில் எடுக்க தயாராக இருக்கிறாராம். ஸோ இந்த கதைகள் பார்த்திங்கன்னா ரெண்டு பேருக்கிட்டே சொல்லப்பட்டது. ஸோ ஒன்ஸ் நம்ம தளபதி விஜய் அண்ட் அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ஷாருக் கான் இது பார்த்திங்கன்னா இப்போ இனிஷியல் ஸ்டேஜஸில் இருக்குது. ஸோ இது ரூமரு நீங்கள் எல்லாருமே நினச்சிட வேணாம். ஸோ கன்ஃபார்மாக இது பார்த்திங்கன்னா வந்து நம்மளோட சங்கர் அவர்கள் பார்த்திங்கன்னா இவங்க ரெண்டு பேரையும் அப்ரோச் பண்ணியிருக்காராம். பட் இது பார்த்திங்கன்னா இன்னும் இனிஷியல் ஸ்டேஜஸில் தான் இருக்குது. ஸோ ஒரு கதை சொல்லிவிட்டு ஒரு டேரக்டர் போயிட்டு ஒருத்தருக்கிட்ட கதை சொல்லிவிட்டு ஸோ அதுக்கப்புறமா அவங்க ஓகே சொன்னால் தான் அது வந்து ஃபுல்லாகும். பட் இது வந்து இனிஷியல் ஸ்டேஜ், இப்போதைக்கு கதை சொல்லியிருக்காராம். ஸோ இது பார்த்திங்கன்னா ரெண்டு பேருமே ஒன்ஸ் ரெண்டு பேருக்கினுமே தான் அந்த டிசிஷன்ன்றது வந்து எனக்கு. ஸோ தளபதி விஜயும் அடுத்த படம் முடிச்சுட்டு ஸோ நான் வந்து காட்சி தரேன்னு இருந்தார்னா அண்ட் அதே டைமில் வந்து நம்மளோட ஷாருக்கானவர்களும் நான் காட்சி தரேன் அப்படின்னு வந்து சொன்னார் மாதிரி தான் இந்த படம் வந்து நடக்கும். பட் இது வந்து இப்போதைக்கு வந்து ஒரு இனிஷியல் ஸ்டேஜஸில் வந்து பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் இவங்க ரெண்டு பேரும் ஓகே சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், சங்கர் அவர்கள் அந்த இடத்துல ரெடியாக இருக்காராம் ஃபாஸ்ட் 15 அண்ட் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்தியன் 2 இது ரெண்டுத்தையும் முடிச்சுட்டு இதோட ஸ்கிரிப்ட் வேலைகள்லாம் முடிச்சுட்டு நம்மளோட இந்த ஷாருக் கான் அண்ட் தளபதியை வச்சு நான் இந்த சயின்ஸ்கிரிப்ஷன் மூக்கி அவர் பக்கா ரெடியாக இருக்கிறதா வந்து சொல்கிறாங்க. ஸோ இந்த ரெண்டு படம் அவர் முடிச்சதுக்கப்புறமா அவர் தயாராக இருக்கிறாரு. பட் இவங்க ரெண்டு பேர்கிட்ட தான் இப்போ டிசிஷன் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் கேட்கும்போது பேஜாராக இருக்குங்க. ஏன்னா ஒரு பக்கம் வந்து சாம்ராட் ஆஃப் சவுத் இந்தியன் பாக்ஸ் ஆஃபீஸ், ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா சாம்ராட் ஆஃப் இந்தியன் பாக்ஸ் ஆஃபீஸ் சொல்லிட்டு ரெண்டு பேர் இருக்கிறாங்க. ஸோ தளபதி விஜய்க்கும் இங்கே சவுத் இந்தியாவில் ஒரு அருமையான ஒரு மார்க்கெட் இருக்குது. ஸோ வாரிசு மிகப்பெரிய ஒரு ஹிட் அண்ட் பத்தான் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு வைடில் மிகப்பெரிய ஒரு ஹிட் ஆகிருக்கு. ஸோ இவங்க ரெண்டு பேரும் ஒன்ஸ் ரெண்டு பேரும் நடிக்கும்போது ஸோ இந்தியன் சினிமாவே ஒரு ஆட்டம் கண்டு போகிறதா ஒரு விஷயம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் சங்கர் வேறு இயக்கிறாரு, 900 crores பட்ஜெட்டுன்னு இருக்கும்போது இவ்வளோ ப்ரொமோஷனுக்கு தயாராக இருப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து இப்போதைக்கு இனிஷியல் ஸ்டேஜஸில் வந்து இருக்குது. கேட்குறதுக்கே வந்து மிகப்பெரிய பேஜாராக தான் வந்திருக்கு. ஏன்னா ரெண்டு பேருமே நடிக்கும்போது ஸோ ஒரு பக்கம் இந்தி பாக்ஸ் ஆஃபீஸ் நம்மளோட ஷாருக் கான் பார்த்துப்பாரு அண்ட் மறுபக்கம் சவுத் இந்தியன் பாக்ஸ் ஆஃபீஸ் நம்ம தளபதி பார்த்துப்பாருன்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு பாக்ஸ் ஆஃபீஸ் பணம் அழுற படமாக தான் இருக்க போகுது. இதை தான் வந்து டைம்ஸ் ஆஃப் இந்தியாவிலே வந்து மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது நடக்கவா நடக்காதான்றது இதுக்கப்புறமா தான் வந்து தெரியும். இதோட இனிஷியல் ஸ்டேஜஸில் தான் இருக்குது. பட் நடத்தால் வேற லெவலாக இருக்கும், கேட்கும் போதே மஜாவாக இருக்குது. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, ரெண்டு பேரோட காம்போல படம் வருமா? இப்போதைக்கு இனிஷியல் ஸ்டேஜஸில் இருக்கு, இது கன்ஃபார்ம் தான். ஸோ இதை பற்றி நீ என்ன நினைக்க இந்த மாதிரி நிறைய அப்படியே செஞ்சுக்கோ, நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோ பாய் கைஸ்.